அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்த்தம்பழம் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நார்த்தம்பழத்தால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்துடலாம். நம்ம நார்த்தம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் சூட்டை தணிக்குது, பித்தத்தால் வரக்கூடிய வாந்தி மயக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுது. டெய்லி நம்ம நார்த்தம்பழம் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மள உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அது மட்டுமே இல்லாமல் இந்த நார்த்தம்பழம் ஜூஸில் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதுனால பித்தத்தை தணிக்குது. இப்போ நான் நார்த்தம்பழம் ஜூஸ் செய்கிறதுக்காக நார்த்தம்பழத்தை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சுகர் 1 கப் சேர்த்துக்கிறேன், அதாவது 200 கிராம். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கக்கட்டையும் பரவாயில்ல, நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துங்க, அது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியானது தான். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்காமல் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்ட்ரெயின் பண்ண வரும். இப்போ ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இந்த ஜூஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜூஸ்லாம் இறங்குது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நல்லா நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் உப்பு 1 பிஞ்ச் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இந்த ஜூஸில் சப்ஜா சீட்ஸ், அதாவது சப்ஜா விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், சப்ஜா விதை சூப்பராக ஊறிடும். இது உடம்பு ஹீட்டை ரொம்பவே குறைக்குது. அடுத்தது ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சில்லுன்னு மெனு நினச்சிங்கன்னா கூலிங்காக நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான நார்த்தம்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நார்த்தம்பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட உடம்பு சூட்டையெல்லாம் தணிக்குது. இதில் சப்ஜா விதையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்பு ஹீட்டாக இது குயிக்காக ரெடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக வரப்போது சம்மர் சீசன் தாங்க. இந்த சம்மர் சீசனில் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.